உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போது பார்க்க போகிற மருத்துவம் வந்து குரல் கம்மல். இந்த குரல் வந்து சத்தமே வராமல் இருக்கும், குரல் வந்து வரலன்னுவாங்க, அது வந்து பேச்சு அதுக்கு அவ்வளோதான் வருதுன்னு வாங்க. அதை வந்து சரி செய்கிறதுக்கு எரிக்கிளம்பூ, எருக்கம்பூ பூத்தா என்னன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. எருக்கம்பூ நிறைய மருத்துவத்துக்கு இது பயன்படும். எருக்கம்பூவை பயன்படுத்தி நிறைய வந்து உயிர் காக்கும் மருத்துவம் செய்யலாம். அதில் முக்கியமாக குரலை வந்து காப்பாற்றுறதுக்கு எருக்கிளம்பூவை பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே இதில் ஒரு மருத்துவம் பண்ணி நம்ம இங்கேயே டி நகரில் ஒரு அம்மா குரல் போன குரல் வந்திருக்கு. அதை வந்து எருக்கம்பூவை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து சீரகம், சீரகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா குரல் வளத்தை ஒரே சீராக வச்சுருக்கணும்னா சீரகம் கண்டிப்பாக தேவை. நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தினா தான் கண்டிப்பாக குரல் வளம் கிடைக்கும். ஏதாவது ஒரு நெய் கிடைச்சிதுன்னா அதை பயன்படுத்தாதீங்க, கண்டிப்பாக அது வந்து வேலை செய்யாது. ஏன்னா எருக்கிளம் பூவில் நம்ம மருத்துவம் செய்கிறோம். நஞ்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த நஞ்சை மருந்தாக்கக்கூடியது தான் மருத்துவம். அதை இப்போ பண்ணுற மருத்துவத்தை இப்போ நம்ம பார்ப்போம். குரல் கம்மலை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். அதில் எருக்கலம் பூ, எருக்கு பூ, வெள்ளை எருக்கு கிடச்சதுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. வெள்ளை எருக்கும் போட்டுக்கிறலாம். சாதாரணமாக வந்து இந்த எருக்கம் பூவை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை முறைப்பிரகாரம் வந்து நம்ம செஞ்சோம்னாக்கா நஞ்சும் மருந்தாக்கக்கூடியதான் சித்த மருத்தனுடைய சிறப்பு. இப்போ குரல் கம்மலை சரி பண்ணுறதுக்கான மருந்தில் இந்த வெள்ளை எருக்கம் பூ மலர்ந்தது இந்த முனியில் வந்து மூக்குத்தி மாதிரி இருக்கும். இதை எடுத்து மூக்கில் ஒட்ட வச்சுக்கிடுவாங்க. கிராமப்புறத்துலலாம் மூக்குத்தின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இது வந்து அதிக நஞ்சுள்ளது. அதனால் இந்த பூவில் இருக்கிற இந்த முனியில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துடணும். நல்லா மலர்ந்த பூவு ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு பூவை இந்த மாதிரி முனியில் இருக்கிறத சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறணும். எருக்கம் பூவு, மலர்ந்த பூவு. இப்போ இதை வந்து நல்லா நெய்யில் வதக்கி எடுக்கணும். நாட்டு மாட்டு நெய். கடைசி நேரத்தில் கால் ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கிறணும். இது நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டோம். நெய்யில் போட்டுக்கிறதுனா ரொம்ப முருக விடவும் வேண்டாம். அதே நேரத்தில் நல்லா வெந்துருச்சு. கடைசி நேரத்தில் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது அளவு முறைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அஞ்சு பூனாக்கா அந்த அஞ்சு பூ தான் சாப்பிடணும். மூணு பூனா மூணு பூ தான் சாப்பிடணும். ஏன்னா இது வந்து எருக்கு நஞ்சை வந்து மருந்தாக்குறத வந்து அளவு முறைகள் தான் வந்து சரியான முறையில் இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த குரல் கம்மலை வந்து எடுத்துரும். இதை வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் சாப்பிடணும், வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு புளித்த உணவு, மாமிச உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. கஞ்சி சாதம், பருப்பு சாதம் அப்படி ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. உங்கள் குரல் வளம் வர வரைக்கும் தினமும் காலையில் ஒரு அஞ்சு பூ இந்த மாதிரி நாட்டு மாட்டு நெய்யில் பொறித்து எடுத்து நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த குரல் வந்து ரெண்டு குரலாக வரும். கட்டையாக பேசுவாங்க, அப்புறம் வந்து சவுண்டு மட்டும் வரும், அந்த காற்றா வரும். அவங்களால பேசுவாங்க, பேச முடியாது, குரல் வந்து சத்தம் வெளியில் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹை ஸ்பீச்சில் வந்து பாட்டு பாடுறவங்க, அப்புறம் தொண்டைக்கட்டு கண்ட இடத்துலலாம் போய் பெரிய மேடை பேச்சு, இந்த டீச்சர்ஸு இவங்கெல்லாம் வந்து கத்தி பேசுகிறவங்களுக்கு குரல் வளம் போயிடுச்சுனாக்கா அந்த குரலை திரும்பவும் வர வைக்கிறதுக்கான மருந்து. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தொண்டை சரியாக வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து நஞ்சு இல்லை, மருந்து. குரல் கம்மலாக இருக்குது, குரல் வந்து சரியாக வரல, சரியாக பேச முடியல, நடுவில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதிகமாக சவுண்டாக பேச முடியாது, நிறைய நேரம் பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எரிக்கிளம்பூவை நெய், நாட்டு மாட்டு நெய்யில் பொறிச்சு கொஞ்சமாக சீரகம் கடைசி நேரத்தில் போட்டு எடுத்து இந்த மாதிரி நெய்யில் நல்ல மனமாக இருக்கும். பயப்பட வேண்டாம், சாப்பிட்றோம், நான் எருக்கிளம் பூவாச்சே அப்படின்வாங்க. நிறைய பேர் வந்து அதை பயப்படுவாங்க, பயப்பட தேவையில்லை. இதை தைரியமாக சாப்பிடலாம். இதை இதனுடைய நெய்யில் இது பண்ணதாலே சர்வசாதாரணம் யார் வேணாலும் யார்கிட்ட கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க.
அவ்வளோ ருசியாக இருக்கும். மென்று அதை ருசிக்கும் பொழுதே அந்த நாக்கு வழியாக இறங்கும்போது அந்த தொண்டையை வந்து சரி செய்ய ஆரம்பிச்சிடும். அதனுடைய சாரம், அந்த நெய்யினுடைய சாரம் இதெல்லாம் போகும்போது குரல் வளம் கூட ஆரம்பிச்சிடும். இதை தினந்தோறும் சாப்பிடலாம், குரல் நல்லா வர வரைக்கும் சாப்பிடுங்க. 7 நாளே நல்லாயிடும். சில பேருக்கு அதிக நாள் வந்து வருஷக்கணக்கில் குரல் கெட்டு போயிருந்தால் அது கொஞ்சம் நாள் நீடிக்கும். சாதாரணமாக குறிப்பிட்ட நாளில் எனக்கு 1 மாதம்தான் அந்த மாதிரி ஆயிருக்குன்னா அது 7 நாளில் சரியாயிடும். தைரியமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நாட்டு மாட்டு நெய்யை தான் பயன்படுத்தணும். நாட்டு மாட்டு நெய்யில் பயன்படுத்தினா முழுமையாக அந்த மருத்துவம் கிடைக்கும். இல்லைன்னா முழு மருத்துவம் கிடைக்காது. நான் செஞ்சு பார்த்தேன் கிடைக்கலையேன்னு வாங்க. அப்போ வந்து நெய் சரியில்லைன்னு அர்த்தம். நெய் சரியாக இருந்தால் கண்டிப்பாக குரல் நல்லா வரும். இந்த குரல் வளத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.